ஏறக்கு வழியலங்க. நிலம் பாருங்களேன், இயற்கையா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. தண்ணி வசதி கிடையாது, லட்சோ பல லட்சம் மக்கள் வந்து போயின்னு இருக்காங்க. அதுவும் அந்த பக நைட்டு போனா கூட தண்ணி அதிகமாக தேவைப்படுறது இல்லை. பகல்ல வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் போயிட்டு ஏழு மலை போயிட்டு இறங்கி ஏறி வரணும்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பயங்கரமா இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா கையில குச்சி கூட இல்லாம தான் இந்த மலையவே இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஏறி முடிக்க போறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சிஜன் வந்து பற்றாக்குறையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம் கட்டி மூச்சு இழுக்கிற மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட தூரத்தை வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம். இது ஒரு மலை, அது ஒரு மலை. சுத்தமாக வச்சுருந்தோம்னா எப்போவுமே இந்த மலை அழகாக இருக்குது, வரும் சந்ததிகளுக்கு அருமையாக இருக்குது. பன விலங்குகள்லாம் அந்த நம்ம சாப்பிட்ற காயத்துல நீ சாப்பாடு இருக்கு, அந்த டேஸ்ட்டுக்குள்ள சாப்பிட்டு அதுகளுக்குலாம் நிறைய பாதிப்புகள் உருவாகுது. மலையில் வர்ற பக்தர்கள் ஒரே காகிதம் போடக்கூடாது, பாட்டில் போடக்கூடாது, செப்பல் விடக்கூடாது, குளிக்கிற இடத்துல துணி விடக்கூடாது. அவரோட ஜீவநதி, அவரோட ரத்த மூலிகை தண்ணி அது. இதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. நம்ம இங்கே எப்படி வரலாம்னா, கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈசா யோகா இல்லாட்டி பூண்டி பஸ்ஸில் ஏறினோம்னா நம்மளை இந்த ஸ்பாட்டு கொண்டாந்து விட்டுருவாங்க. கீழேயே கார் பைக் பார்க்கிங்கெல்லாம் இருக்குங்க. கோயிலுக்குள்ளேயே கடைகள்லாம் இருக்குங்க. ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டிலெலாம் வாங்கிக்கலாம். பேக்கு திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருந்தீங்கன்னா இங்கேயே டோக்கன் போட்டுக்கலாம். பாத்ரூம் வசதியெல்லாம் இருக்குங்க. இதுதாங்க மலையேற்றத்துக்கான சோதனை சாவடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலெல்லாம் கொண்டு போனால் அதில் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு ஸ்டிக்கர் ஒட்டி நம்மள்கிட்ட 20 ரூபா வாங்கிக்குவாங்க. நம்ம மேலே கொண்டு போகிற பிளாஸ்டிக் வாட்டருக்கான யூஸ் பண்ணிவிட்டு எங்கேயும் வீசிராமல் பத்திரமா கொண்டாந்து கீழே கொடுத்து அந்த 20 ரூபாயை திருப்பி கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயங்க. வணக்கம் கைஸ், நான் உங்கள் முத்துக்குமார். இன்றைக்கி வந்து நம்ம 2024க்கான வெள்ளையங்கிரி மலையேற்றத்துக்கு வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 மலைகளை தாண்டி வந்து இப்போ நம்ம போக போகிறோம். நம்ம அதை கடந்து போகும்போது எப்படிப்பட்ட சவால்கள் எல்லாம் வருது, அதை நம்ம எப்படி சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மலையேற ஆரம்பித்தாச்சுங்க. ஏறும்போது ஏகப்பட்ட குச்சி கிடக்குது. இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 30 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. செங்குத்தா மலையேறது இப்படி போதுங்க, இப்படி கட்டுற மாதிரி போதும். ரெண்டு குச்சி இல்லைங்க, ஒரே குச்சி தான் ஃப்ரெண்டுக்கு மட்டும். நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணனால குச்சி நம்ம எடுக்கலாம். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆள் நடக்கிறதே கஷ்டம். அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா மூட்டையை தூக்கிட்டு போகிறாங்க, பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகிறாங்க. கைஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிப்பழம் மோர் அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணுறது வந்து டவர் உள்ள மட்டும் பண்ணிக்கலாம். டவர் இல்லாட்டி நம்ம கையில் காசு எடுத்துகிட்டு வந்தது தாங்க நல்லது. இந்த மாதிரி வச்சு விற்கிறாங்க. இருக்கா கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிற்காமல் ஏறினா 4 மணி நேரத்தில் ஏறிடலாமாம்மா. உட்காந்து உட்காந்து ஏறினா 5 மணிலேருந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த மாதிரி ஆயிடுமாம்மா. கார்த்தி எனக்கு நம்ம உன்னை பார்த்தா 6 மணி நேரம் 8 மணி நேரம் இழுத்து விட்டுருவேன்னு எனக்கு பயமாக இருக்கு. என்னால் சுத்தமாக முடியல. முடியல, அதான் இங்கேயும் முடியல, என்னால் ஏறவும் முடியல. அவ்வளோ செங்குத்தாக இருக்குது, ஏறவே முடியாமல் இருக்கு. செங்குத்தாக இருக்கு. கீழே என்ன அலோன்ஸ் பண்ணுறாங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்தேன்னு பிபி சுகர் உடல் பர்மனாக இருக்கவங்க வந்து உடல் தகுதி முழுசாக இருந்தால் மட்டும் இருங்க, இல்லாட்டி யாரும் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போங்க. முக்கியமாக இந்த குச்சி மாதிரி இருந்தால் ஐயா இருந்தால் இல்லாட்டி யாராவது ரைஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, தேங்க்ஸ் ப்ரோ. இதுதான் ஜெட்டி பண்ணது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரைஸ். நாங்கள் வந்து முதல் மலையிலே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் உப்பேற்றிட்டு இருக்கோம். இன்னும் மேலே போன மாதிரி இல்லை. 2வது மலைக்கு வெயில் வேற பார்த்தீங்கன்னா வர வர ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அப்பப்போ இந்த மாதிரி வழுக்கம் கொஞ்சம் சிக்கலான இடங்களும் வரும். நம்ம பார்த்து கவனமாக போய்க்க வேண்டியதாங்க. கோயிலுக்கும் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கல்லுகளாக ரொம்ப குத்து குத்தாக ரொம்ப கரடு முரடாக போகுது. முதல் மலை பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட வந்து முடியுதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2வது மலை வந்து ஆரம்பிக்குது. இந்த கப்பா இங்கே பாருங்க, இந்த கப்பில் இந்த சோடா வந்து 50 ரூபாயாம்மா. சோடாவை காட்டுங்க, லெமன் சோடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது மலையில் வந்து நம்ம அடி எடுத்து வச்சிட்டோம். இது இந்த பிளேஸ் பரவாயில்லங்க, ஓரளவுக்கு சமமாக தான் போயிட்டுருக்கு. 2வது மலையில் பார்த்தீங்கன்னா மாங்காய் நெல்லிக்காய் எல்லாம் உப்பு போட்டு கிடைக்குது. ஏன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. கொஞ்சம் நேரம் கூட உட்கார விட மாட்டேன், சாப்பிட கூட ஒன்றும் தர மாட்டேறேன். போட்டி சித்திரவாத முடியல, ஏற்கனவே டைம் பார்த்தீங்கன்னா ஆச்சு. ஸோ அதனால அவசரமாக ஏறிட்டு இருக்க மேலே எப்படி போட்டாங்க.
ஏறக்கு வலிக்கலங்க. பாருங்க இந்த இடத்துல குறுக்க ஒரு மரம் போகுதுங்க, உடஞ்சி விழுக போல. தண்ணி வசதி கிடையாது, லட்சோ பல லட்சம் மக்கள் வந்து போயின்னு இருக்காங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி பயங்கர பிரச்சனையா, தண்ணி அங்கங்க வந்து கடை வச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வருது அவங்க கடைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நகராட்சியும் அரசாங்கமும் எந்த விதமான ஏற்பாடு பண்ணல, அறநிலையத்துறையும் இதுக்காக எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இங்க அறநிலையத்துறை அமைச்சர் வந்துட்டு போயிருந்தாரு, அவருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் போயிருந்தாரு, அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லாம. அதுவும் அந்த பகல் நைட்டு போனால் கூட தண்ணி அதிகமாக தேவைப்படுறதில்லை. பகலில் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் போயிட்டு ஏழு மலை போயிட்டு இறங்கி ஏறி வரணுன்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? வரவங்களுக்கு என்னென்னா, இப்போ இவங்க பக்தி மிகுதியால் வந்து போய்கின்னு இருக்காங்க. இந்த பக்தி மிகுதியால் ஒன்றுமே அவங்க வந்து எதுவுமே புகார் கூட பண்ணுறது கிடையாது. அப்போ சேஃப்டிக்கு வந்து நீங்கள் என்ன கொண்டு வர சொல்றீங்க? சேஃப்டிக்கு வந்து சேஃப்டிக்குன்றதே அவங்க என்னென்னா இங்கே எதுவும் கொண்டு வர முடியாது. படி அதாவது அவங்க சேஃப்டிக்குன்னு இங்கே எதுவுமே கிடையாது. பக்தி மிகுதியால் மட்டுமே இவங்க வந்து போய்கின்னு இருக்காங்க. பாதுகாப்பு கிடையாது, எல்லா மக்களும் புகார் சொல்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் அது மாதிரி போய்கின்னு இருக்கு. இந்த கஷ்டத்தை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பினா போதுன்னு பாக்குறாங்க. அதாவது பக்தி மிகுதியால் மட்டுமே இவங்க வந்து போய்கின்னு இருக்காங்க. இறைவனை பார்க்கணும், இறைவனை பார்க்கணும், அவர் மேல வச்சிருக்கிற அன்பு மட்டுமே, அந்த பக்தியின் மேல விசுவாசம் வச்சு அவங்க வந்து போய்கின்னு இருக்காங்க. நாங்களாம் நல்ல பசங்க, ஏங்க ப்ரோ நம்மளாம் நல்ல பசங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. தண்ணி வசதி தாங்க பிரச்சனையா இருக்கு. தண்ணி தானே ஃபர்ஸ்ட் பிரச்சனை பாருங்க. வாட்டர் கேன் ஒரே வாட்டர் கேன் தான் ரெண்டு வருஷத்துக்கு மேலே சேர்த்து வச்சிருக்காங்க. தொண்டையை நினைச்சுக்கிட்டே ஏறணும். ஆமா, தண்ணி வசதி இல்ல. மடக்கு மடக்குங்களா குடிச்சா சோழி முடிஞ்சு சோழி முடிஞ்சு. ஏன்னா தாகத்துக்கு இல்லையாங்காம ஒரு சொட்டு நினைச்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு வேலை முடிஞ்சு. சரி, நான் பார்த்து சுதானமா ஏறுங்க. நான் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன். வயசு தண்ணி குடிக்கிற இடம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரே ஒரு பைப் தான் இருக்கு, அது ஃபுல்லா பாருங்க, ஃபுல் கிரௌடு. இங்கே டைம் போறோம் போயிடும். கார்த்தி வேணா வேணா போலவா, நம்ம அங்க போய் பாத்துக்கலாம். இதெல்லாம் மோசமான பயங்கரமான இடங்க. கொஞ்சம் இழுத்து விட்டா சருக்குன கீழே விழுந்துடும். எவ்வளோ மோசமானதுங்க, உட்காந்து சாப்பிட விட மாட்டேங்க. உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்க. பையனை பார்த்தீங்கன்னா ரெஸ்டே இல்லாம மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மலைக்கு போனால் கூட நம்ம போய் வந்துடுவோம், இருக்கக்குள்ளே கீழே வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 9:30 ஏற ஆரம்பித்தோம், போய் மணி 11:30 ஆயிடுச்சு. இன்னும் ரெண்டாவது மலையவே இன்னும் நம்ம தாண்டோம். பயங்கரமாக இருக்குங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம கீழே வந்து ஒரு குகை மாதிரி கோயிலில் பார்த்துருப்போம். அங்கேருந்தால் வந்து பார்த்திங்கன்னா மூலாவது மலை ஸ்டார்ட் ஆகுது. அது எங்களுக்கு தெரியாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதி தூரம் மேலே ஏறி வந்துட்டோம். என்ன பாருங்க கார்த்தி, கமான். இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மலை தாங்க. மூணாவது மலையும் போயிட்டே இருக்கு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள்லாம் நடமாட்டம் நிறையா இருந்துச்சு. போக போக அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாம் அங்கங்கே டவுன் ஆகிட்டாங்க. கைஸ் இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க வந்து தண்ணி பிடிக்கிறாங்க. இந்த வெள்ளையங்கிரி மலையேற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூணாவது மலை. மூணாவது மலையில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில எங்கேயுமே தண்ணி இருக்காது. பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ தூரம் மக்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை சந்த மாதிரி உள்ளே வந்து போதுங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் வந்து வாட்டர் கேன் வச்சு பிடிக்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், அதுக்குள்ளேயும் போகிறாங்க. அதுக்குள்ளே போய் ரைட் சைடில் வந்து ஒரு சொன்ன மாதிரி தண்ணி வந்து வடியுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்ருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் நின்று தாங்க பிடிச்சேன். இங்கே ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அது ஒரு வாட்டர் கேன் தாங்க கிடச்சி பாருங்களேன். சார் பாவங்க, ப்ரோ கொஞ்சம் வழி வர்றீங்களா பாருங்க. பாருங்க இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க தண்ணி பிடிக்க வாட்டர் கேன் எடுத்துகிட்டு.
ஏன்னா இதை விட்டால் வேறு தண்ணி எங்கேயுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக 5வது மலை தான். ஒவ்வொரு மலையும் ஏறி முடிக்க 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுதுங்க. ப்ரோ பார்த்து பார்த்து நான் இறங்கிட்டேன். எப்போ பாருங்கள் எப்படி இருக்குங்க. அது பாருங்களேன் தண்ணி பிடிக்கிறதுக்குன்னு இதுக்குன்னு வந்து மாறி வர்றாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் சாப்பிட்றோம். ஒரு கப்புவே வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. 4வது மலையில் பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் ரெண்டு வழியாக போகுது. நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வர்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி போகிறாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்ட வெளி மாதிரி போகுது. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ போகிறதுக்குள்ளே வர்ற மாதிரி வந்துக்கிட்டு இருந்தோம். இங்கேருந்து அப்படி ஃப்ரீயாக மேலே ஏறுது. வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. இவர் எது பண்ணியிருந்தாலும் வெட்ட வெளிக்கு நடந்து வந்துட்டோம். இது வந்து 4வது மலை. இன்னும் 4வது மலையில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பின்னாடி பாருங்களேன் ஃபுல்லாக அப்படி தெரியுது பாருங்கள். நேரம் மட்டும் செடி கொடி எல்லாம் பூந்து பூந்து வந்துட்டு இருந்தோம். எனக்கு மறுபிறவை எடுத்து திரும்பி வீட்டுக்கு போறப்ப சொல்லுங்க. சொல்லக்கூடாது. ஒரே இடத்துல எல்லா வகையான செடியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த வெட்ட வெளியான இந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செடி மட்டும் இயற்கையாக தனியாக தெரியுது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கார்த்தி பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டுருக்கேன். கிலோ கலர் டிஷர்ட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே இறக்கமாக இருக்குது. இதை கடந்த அப்போ நம்ம போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6வது மலை. இப்படி இறங்குது பாருங்க. சரிச்சு விட்டு சொன்ன சிக்கலாகும். போய் போயிட்டுருக்காங்க. அதாங்க 7வது மலை. அந்த 7வது மலை பார்க்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த இடத்துல இந்த ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட அந்த உண்மையான உணர்வு வந்து தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே செங்குத்தாகவே இருந்துங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த 7வது மலையோட பார்த்த ஒரு பிரமிப்பு வந்து அப்பாடா இப்பயாச்சும் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கண்குளிராக ஒரு காட்சியாக அதை தெரியும். அதுவும் போகணுங்க. ரொம்ப தூரம் போகணும் பாருங்கள். அது பயங்கரமான மேடு. அதை பார்ப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது மலையோட முடிவு. அப்படியே பார்த்தீங்கன்னா 7வது மலை வந்து ஆரம்பிக்குது. கீழே ஒரு இறக்க மாதிரி போய் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 7வது மலை வந்து பார்த்தீங்கன்னா சரியான மேடு. இந்த 7வது மலைங்கிறது வந்து ஒரு தனி மலைங்க பாருங்களேன். மக்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டுருக்காங்க பாருங்க. அங்கே போகணும். இவ்வளோ ஒரு இயற்கையான மரம் பாருங்க. ஆனால் ரொம்ப வலுக்குதுங்க. கவனமாக போகாட்டி காலை வாரி விட்டுரும் பாருங்களேன். வா சூப்பரான ஒரு இழுக்குதுங்க. செடி ரொம்ப இயற்கையா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. கலர் கலரா இருக்காங்க இந்த பூ. ஓகேங்க. அப்படி நம்ம இறங்க ஆரம்பிப்போம். மேடம் வேற லெவல்ல இருக்குங்க. என்னோட ஃப்ரெண்டு முத்துக்குமார் குளிக்க போறோம். அவனால குளிக்க முடியல. அவ்வளவுதான். குளிச்சுட்டு கிளம்பி வந்துட்டான். வர்றா பாரு.
என்னாச்சு தண்ணி ஐஸா இருக்கா? ஐயோ ரொம்ப ஐஸா இல்லையா? ஐயெல்லாம் செவந்து பச்சை நிறமெல்லாம் அப்படியே வெளியே வந்துருச்சு. வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து குளிக்க போறான், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். காத்து தண்ணி எப்படி இருக்கு? கார்த்தி எப்படி இருந்துச்சு? கடைசியா கீழே போய் அந்த குளத்துல சின்ன குளமா இருந்துச்சு, அங்க போய் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா 7வது மலைக்கு வந்து டார்கெட் வச்சாச்சுங்க. 7வது மலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்ல தான் இருக்கு. இன்னொரு 3/4 மணி நேரம் நடக்கிற மாதிரி தூரத்துல தாங்க இருக்கு. நம்ம இப்ப எந்த இடத்தை தாண்டி வந்திருக்கோம்னா அங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க. அங்க இருந்தாங்க இப்ப நம்ம வந்துட்டு இருக்கோம். இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சிஜன் வந்து பற்றாக்குறையா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அதிகமாக தம் கட்டி மூச்சு எழுக்கிற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட தூரத்தை வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம். இது ஒரு மலை, அது ஒரு மலை, அங்கிட்டு ஒரு 4-5 மலை இருக்கு. பயங்கரமான ஒரு சவாலான ஒரு மலைகளெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். காய்ஸ் ஒரு வழியா பார்த்தோம்னா நம்ம மலைக்கு வந்தாச்சு, என்ட்ரி ஆயிடுச்சு. உள்ள அது உள்ள ஆண்டவர் கோயில் வந்து தென்கைலா என்று அழைக்கப்படுது. கடல் மட்டத்திலிருந்து 6000 உயரத்துல, 6500 உயரத்துல நம்ம மேல கைலாயம் அமைஞ்சிருக்குது. 7 மலைகளை தாண்டி வந்து தரிசனம் பண்ணணும். பிப்ரவரி 15 மேல மே 30 வரைக்கும் நடத்திருந்திருக்கு. வர்ற பக்தர்கள் வந்து அந்த மாசத்துலதான் சீதோஷ்டமம் கரெக்டா இருக்கு, அதுக்கப்புறம் வர முடியாதுங்க. அதிகமான மலைகள் பெய்ய அதிகமான மிருகங்கள் ரோட்டுகள்ல இருக்கிறதுனால பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. அறநிலையத்துறைக்கும் வனத்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. வர்ற பக்தர்கள் தீ பிடிக்கக்கூடிய பொருள்களை கொண்டு வர வேண்டாம். தனி மனிதன் ஒழுக்கம் இல்லைன்னா 6 ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க 10 ஒரு வாரத்துக்கு பிறக்க பாருங்க, நாளைக்கு எங்க ஆளுகளை வச்சு மலை போற கிளீன் பண்றோம். வார வாரம் நாங்க கிளீன் பண்ணிட்டே இருக்கிறோம். நீங்க வந்து போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு நிர்வாகம் சரியில்லை, வனத்துறை சரியில்லை, அறநிலையத்துறை சரியில்லை, நிர்வாகம் அப்படின்னு ரொம்ப பேப்பர்ல அதுகளை மட்டுமே போடுறீங்க. மேலே போகக்கூடிய பக்தர்கள் சரியில்லை, அவங்க எவங்க கொண்டு போறதை கீழே கொண்டு வாங்க, கீழே கொண்டு வாங்க ஒவ்வொருத்தரும் பண்ணீங்கன்னா பட் 50% திருந்து அதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. வனவிலங்குகள்லாம் அந்த நம்ம சாப்பிட்ற காயத்துல நீ சாப்பாடு இருக்க அந்த டேஸ்ட்டுக்குள்ள சாப்பிட்டு அதுகளுக்குலாம் நிறைய பாதிப்புகள் உருவாகுது. அதனால மெயினா தனி மனிதனோட ஒழுக்கத்தை ஒவ்வொரு பிரசமும் பெருசா போடுங்க. மலை கிளீன் பண்றதுக்கு மட்டும் ஒரு உதவி பண்ணுங்க. அதை கேட்டு ஒரு 10 பேராவது போடாம போனா அது உங்களுக்கு கிடைத்த வெற்றி.